ராம் ராம் பிரிவாச்சரணம். அடியேன் தனம் கோடி ராதாகிருஷ்ணன். ஆர்மியிலேருந்து ரிட்டையர்டு, நங்கநல்லூர் செட்டில்டு. எனக்கு கோடி தாத்தா எப்படி அறிமுகமானார்? நம்பர் ஒன், ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு அறிமுகம் கிடைக்குதுன்னா அது ஒரு ஒரு தெய்வீக அதிசயம்தான். ஆமாம், நாங்கள் அச்சரப்பாக்கம் கிரிவலத்துக்காக போயின்ட்டுருக்கோம் ரதத்தில். எங்களை பின்தொடர்ந்து ஒரு கார் எங்களை வருது. என்னோடய ஒய்ஃப் அதை பார்த்துட்டு நம்மளை ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அப்படின்னா, சரி நான் ஓரமாக நிப்பாட்டி, ஸோ அவளும் நிப்பாட்டினா, ஸோ அதில் தான் கோடி தாத்தாவை தனுஷ்கோடிக்கு பிரதிஷ்டை போகும்போது அம்பாலே வந்து வழி அனுப்பின மாதிரி ஒரு ஒரு அதிசயம் அந்த மேல்மருவத்தூரில் நடந்தது. அப்படி தான் எங்களுக்கு கோடி தாத்தா அறிமுகமானார். அதுக்கப்புறம் அந்த தொடர்பு விட்டு போச்சு. நான் மாமாக்கிட்டேயோ இல்லை மாமிக்கிட்டோ எந்த நம்பரை கான்டாக்ட் நம்பரை நம்ம வாங்கலை. அதுக்கப்புறம் பெருங்குடியில் ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு வந்திருந்தப்போ நம்மளோட ரதம் அங்கே வந்திருந்தது. ஸோ அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு புவனேஸ்வரி மாமி வீட்டுக்கு தான் வந்திருந்தது. ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவள் சென்டாக் பண்ணும்போது இங்கே கூட கோடி தாத்தாவுக்கு இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது. அன்னதானம்லாம் ரொம்ப விமர்சையாக நடந்தது. அப்படி அப்போ தான் ஏதாவது உடம்பு சிலிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அப்படி இல்லை, மண்டையில் ஒரு கொட்டு கொட்டின மாதிரி இருந்தது. அப்புறம் அவகிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு வந்து கோடி தாத்தாவை சேவித்தோம். அதுக்கப்புறம் தான் பாமா மாமி மாமாவுடைய ஃபோன் நம்பர் என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு எங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பெரியவா மன்னிக்கணும், கோடி தாத்தா எங்களுக்கு கூடவே வர ஆரம்பிச்சிட்டார்.